ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர்வி சக்ரோடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அமேசிங்கான ஃப்ளிக்கப் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளிக்கப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, கீழே கிரவுண்டில் இருக்க போல நம்ம வந்து ஏரில் நம்ம ஸ்டைலிஷாக மேலே ஃப்ளிக் பண்ண போகிறோம், தூக்க போகிறோம். ஓகேங்களா, அதுதான் ஃப்ளிக்கப். அதை வந்து நம்ம ஸ்டைலிஷாக பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அமேசிங்கான ஸ்கில்ஸு அண்ட் டியூட்டோரியல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பார்க்குற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், புதுசு புதுசாக கற்றுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். த ஃபஸ்ட் ஸ்டெப், ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து பாலை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஆங்கிளில் அந்த ஆங்கிளில் வந்து பாலை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட்டாக கேப் இருக்க மாதிரி பார்த்தீங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா, இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் நல்லா டைட்டாக, அதில் தான் அதில் காட்டுறது. ஓகேங்களா, இந்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம பால் கூட ட்ராக் பண்ணணும், ட்ராக் பண்ணால் அதோட பாலோட ரோல் பண்ணணும். ஓகேங்களா, அந்த நம்ம உங்களுக்கு வந்து ரைட் ஃபுட்டராக இருந்தால் லெஃப்டில் ட்ராக் பண்ணுங்கள், நீங்கள் லெஃப்ட் ஃபுட்டராக இருந்தால் சப்போஸ் நீங்கள் லெஃப்டில் விளாட்றீங்கன்னா ரைட்டில் ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதில் ஏன் ட்ராக் பண்ண சொல்கிறதுனா, அந்த ட்ராக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பால் லிஃப்ட் ஆகும் மேலே, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கீழே டேப் பண்ண முடியும். ட்ராக் பண்ணுறத கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கீழே டேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பாலை ட்ராக் பண்ணுறோம்ல, நம்ம அந்த லெஃப்ட் ஃபுட்டில் நம்ம வந்து பாலை ட்ராக் பண்ணுறோம், அந்த ட்ராக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து லிஃப்ட் பண்ணி தூக்கணும் மேலே, அதை வந்து ஸ்பீடாக பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் கிடைக்கும் நல்லா, அப்போ தான் உங்களுக்கு பால் வந்து நல்லா ஹைட்டாக வரும், ஹைட்டாக வந்தால் தான் நம்ம வந்து டேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் அடுத்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு. ஓகேங்களா, அதில் பாருங்கள் வந்து பால் நல்லா ஹைட் வரணும், நல்லா ஹைட் வந்தால் தான் உங்களுக்கு வந்து டேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாலை வந்து நல்லா ஹைட்டாக லிஃப்ட் பண்ணணும். இப்போ வந்து அந்த பாலை வந்து டேப் பண்ண போகிறோம் ஹீலில், அதை எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து பாலை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலை வந்து ட்ராக் பண்ணணும், அது ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தோம்ல. தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம அதை ட்ராக் பண்ணி தூக்கி விட்டு அந்த ஹீலில் டேப் பண்ணி நம்ம வந்து அடுத்து டேப் பண்ணிகிட்ருக்கணும். ஓகேங்களா, டேப் பண்ணி ஜக்லிங் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த ஸ்கில்ல அதை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதை வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடு எடுக்கிறோமோ அவ்வளோ ஸ்பீடு பால் வந்து மேலே பாப்பாவும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீலில் டேப் பண்ணால் அது வந்து நல்லா பவுன்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாலை வந்து மேலே தூக்கி அப்புறம் ஹீலில் டேப் பண்ணுவோம்ல, அது டேப் பண்ணும்போது நம்ம வந்து பாலை வந்து முன்னாடி வர்ற மாதிரி டேப் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதோட நம்ம பாலோட எட்ஜில் அடிக்கணும், அந்த எட்ஜில் நம்ம ஹீலை வச்சு டேப் பண்ணால் தான் அது வந்து பால் வந்து மேலே நம்மளுக்கு எப்படி ஃப்ரண்ட்டில் வந்து விழும், அப்போ தான் வந்து நம்ம வந்து ஜக்லிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி பார்த்துங்க. சில டைம் வந்து சைடில் அடிக்கிறது இந்த மாதிரி அடிச்சுன்னா உங்களுக்கு வந்து வெளில போயிடும், பால் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல்டாக வராது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு, அது வந்து நம்ம டேப் பண்ணி வந்து நம்ம அந்த பால் வந்து ஃப்ரண்ட்டுக்கே வரும், அதில் டேப் பண்ணி நம்ம பால் வந்துன்னா அது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரும், ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும், அதனால் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கில்ஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள், எடுத்தோடனே வந்துடாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருங்க. ஓகேங்களா, அப்போ தான் அது வந்து உங்களுக்கு அந்த ஃபீலே கிடைக்கும், அப்போ தான் உங்களுக்கு அது ஒன்ஸ் ஆனால் இது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஒன்ஸ் இது உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது வந்து உங்களை விட்டு போகவே போகாது.
அந்தளவுக்கு நீங்கள் அது கூட அட்டாச் ஆகிடுவீங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல் கைஸ் டுடே வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அண்டில் தன், ஷைனிங் ஆஃப் விஜே.